ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சிவராத்திரினா என்ன அப்படின்றது எல்லா சேனல்களையும் நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இந்த டைமிங்கில் நீங்கள் இதை நினச்சி தியானம் பண்ணுறீங்களோ இல்லை நினச்சி அமைதியாக உட்காந்துருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது 100% நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் இந்த டைமிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் ஏன் பர்டிகுலராக மாசி மாதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வர மகா சிவராத்திரி மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சூரியன் பூமி நிலா எல்லாமே நேர்கோட்டில் வரும். அதனால் அதுலேருந்து ஒரு சக்தி கிடைக்குது. எப்போவுமே ஈத்தர்ன்ற ஒரு சக்தி பூமிக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் மகா சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஜெட் வேகத்தில் வரும். அதுவும் இந்த குறிப்பிட்ட டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வரும். நீங்கள் ஃபுல்லாகவே உங்களால் தியானம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கும், பரவாயில்ல. பட் நான் இதில் குறிப்பிட்டிருக்க இந்த டைம்லையாவது நீங்கள் நிதானமாக உட்காந்து தியானம் பண்ணலனாலும் அமைதியாக உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதை நினச்சி நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மனசில், இல்லை வாய்விட்டு சொல்லலாம். இல்லையா உங்களுக்கு அதில் கான்சன்ட்ரேஷன் போகலை அப்படின்னா ஒரு டைரியோ இல்லை ஒரு நோட்டோ எடுத்து நீங்கள் பாட்டுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கிட்டே இருக்கலாம். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும். இது அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. ஏன்னா அந்த ஈத்தன்ற சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் ஆக்டிவேட்டில் ஆகி நம்மளுடைய விருப்பங்களை அதை நடத்தி கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ நம்ம மொபைல்லாம் முழிச்சிருந்து எவ்வளோ நேரம்னாலும் கண் முழிச்சு பார்க்குறோம், அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செய்யும்போது முதுகு தன்னை நேராக வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. மறக்காமல் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய விஷஸை நம்ம நிறைவேற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.